ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு 3M மாம் ஸ்டுடியோ. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பார்க்க போகிறோம். காரோட பேக் சீட்டை எப்படி பெட்டாக மாற்றுறது அப்படிங்கிறதான். என்னது பெட்டா கார்லையா? இருந்தால் ரொம்ப ஜாலியாக இருக்கும் இல்லைங்க. லாங் ட்ராவலுக்கு, கிட்ஸுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த கார் பெட். நம்மளோட பேக் சீட்டை கார் பெட்டாக மாற்றலாம் வாங்க. இதுதான் நம்மளுடைய கார் பெட்டுங்க. ஏர் ஃபில்லாக இருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பொசிஷன். ஸோ நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு நாப் இருக்குது, ப்ளஸ் இந்த இடத்துல ஒரு நாப் இருக்குது. இது ரெண்டுலேயுமே நம்ம ஏர் ஃபில் பண்ணோம்னா சூப்பராக பெட் வந்துட்டு பேக் சீட்டுக்கு நீட்டாக ஃபிட் ஆகிடுங்க. ஸோ இதுலேயே அவங்க பம்பு கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த பம்பை ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு நம்ம யூஎஸ்பி போர்ட்டில் வந்துட்டு இதை ஜாயின் பண்ணி விட்டோம்னா போதும், வண்டி ஆன் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இந்த பம்ப் இருந்து ஏர் ஃபில் ஆகிடும். வாங்க நம்ம இதை வந்து காரில் போட்டு எப்படி ஃபில் பண்ணி காமிக்கிறோம் வாங்க. இப்போ நான் வந்துட்டு இந்த பம்ப் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிடுறேங்க. ஸோ பம்பில் பார்த்தீங்கன்னா மூணு நாப்ஸ் இருக்கும். இந்த சென்டர் நாப் தான் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ நான் அந்த நாப் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த இந்த பொசிஷனை வந்துட்டு நான் கார் லைட்டர் பாயிண்ட்டில் ப்ளக் பண்ண போகிறேன். பாருங்கள். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு வண்டி ஆன் பண்ணோம்னா இந்த பம்ப் வந்துட்டு ஒர்க் ஆகும். அப்படியே நம்ம ஏர் பெட்டுக்கு வந்து ஏர் ஃபில் பண்ணிடலாம். வாங்க நான் உங்களுக்கு இப்போ அப்படியே ஏர் ஃபில் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இந்த நாப்பில் நான் வந்துட்டு பம்பை ஃபிட் பண்ணுறேன். ஃபிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த இடத்துல ஸ்விட்ச் இருக்கும். இந்த ஸ்விட்ச் ஆன் பண்ணிங்கன்னா அப்படியே ஏர் ஃபில் ஆகும். இப்போ நம்மளோட பெட் ரெடி ஆயிடுச்சு. இது ரெக்சின் மெட்டீரியல்னால கொஞ்சம் அழுக்காக தான் செய்யுது. ஸோ மேலே ஏதாவது பெட்ஷீட் அந்த மாதிரி நம்ம விரிச்சிக்கலாம். ஸோ இப்போ எல்லாத்துக்குமே பெட்னா ஒரு கொஷின் வரும். ஸோ இந்த ரெண்டு சீட்டு ஃப்ரண்ட் ரெண்டு சீட்டுக்கு நடுவில் இருக்க கேப்பில் வந்துட்டு உருண்டு வந்துட மாட்டாங்களா, கிட்ஸ் எல்லாம் படுக்க வைக்கிறோமா உருண்டு வந்துட மாட்டாங்கன்னு ஒரு கொஷின் இருக்கும். ஸோ அதுக்கான சப்போர்ட் தான் இது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த நம்மளுடைய பேக் சைடு வந்துட்டு இந்த கால் வைக்கிற இடத்துல இந்த பெட் வந்துட்டு கீழே வந்துட்டு கவராமல் இருக்கிறதுக்காக ஒரு சின்ன சப்போர்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம வந்துட்டு அந்த கால் வைக்கிற இடத்துல இது ஃபில் ஆகிடும். இந்த கார் பெட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் வந்து 2 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ண கார் பெட்டை பேக் சீட்டில் வந்துட்டு எப்படி போடலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நம்ம இந்த பெட் போடுறதுக்கு முன்னாடி நம்மளோட பேக் சீட் வந்து இப்படி இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு அந்த பெட்டை இந்த இடத்துல எப்படி போடுறோம் அப்படிங்கிறது பார்க்கலாம் வாங்க. நம்மளோட கார் பெட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்பேஸில் நம்மளோட பெட் வந்துட்டு எதுவும் கீழே விழுகாமல் இருக்கிறதுக்காக ஒரு சப்போர்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரெண்டு சீட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய கேப்பில் வந்துட்டு யாரும் உருண்டு விழுகாமல் இருக்கிறதுக்காக ஒரு சப்போர்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. ஏதாவது துணியெல்லாம் நம்ம விரிச்சுக்கணும். ஸோ இப்போ வரக்கூடிய பெட்லலாம் பார்த்திங்கன்னா பில்லோவோடவே வருது. நாங்கள் ஒரு 2 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கப்ப அப்போ வந்துட்டு இந்த பில்லோலாம் கிடையாது. ஸோ இந்த கார் பெட் பார்த்திங்கன்னா நம்மளோட வாங்குறப்பவே நம்மளோட கார் மாடலுக்கு தகுந்த மாதிரி, இப்போ செடானுக்கு ஒரு மாதிரி இருக்கும், சின்ன காருக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ நம்ம மாடலுக்கு தகுந்த மாதிரியே உங்களுக்கு வந்துட்டு கார் பெட் அவைலபிள் இருக்குங்க. நம்மளுடைய பேக் சீட் கார் பெட் அழகாக ரெடி ஆகிடுச்சு. பெப்பாவும் டெடியும் ரெடியாக இருக்காங்க ட்ராவல் பண்ணுறக்கு. இந்த கார் பெட் வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.